அனைவருக்கும் வணக்கம். இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான பல குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எதனால் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மன உளைச்சல் எந்த அளவில் இருக்கும், அவங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனை எப்படி அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையாகவும் மாறுது, அந்த மன ரீதியான பிரச்சனை மேலும் அவங்களுடைய உடல்நிலையை எவ்வாறு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தையின்மைங்கிறது பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். ஆண்களுக்கான காரணங்கள்னு நிறைய இருக்குது, பெண்களுக்கான காரணங்கள்னு நிறைய இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு தம்பதி குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்போ வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு 3 வருடமாவது கணவன் மனைவி வந்து ஒரே வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சித்தர்களுடைய முறைப்படி குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மாதத்திற்கு இத்தனை முறை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய அறிவியல் உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 1 இயர் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் 1 இயர் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாணமான தம்பதிகள் வந்து முதல் மாதத்தில் இருந்தே வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அவங்கள காட்டிலும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க, மாமனார் மாமியார், அம்மா அப்பா, அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே எப்போ விசேஷம் எப்போ விசேஷங்கிற ஒரு கேள்வியை கேட்குறதுனால அவங்களே அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எந்த காரணம் இருக்கோ இல்லையோ ஒரு 3 மாதத்திலிருந்தே மருத்துவரை போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய உடல்நிலையை பாதிக்குது. நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோடு தான் அந்த பெண் போயிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கும், ஆணுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் திருமணமான பிறகு அவங்களுடைய சூழ்நிலை மாறுது. புது வீட்டுக்கு போகிறாங்க, புது மனிதர்களோட பழகிறாங்க, மன அழுத்தம் சிலது இருக்கும், அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த உடல் நிலையை வந்து அது பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிடுது. அது வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தவங்களுக்கு 30-40 நாள் தள்ளி போகிற மாதிரி ஆகுது. அப்போ போய் டாக்டரை செக் பண்ணுவாங்க, நெகட்டிவ்னு வரும். அப்போ உடனே வந்து என்ன காரணம்னு டாக்டர்கிட்ட போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஒன்று லைஃப் ஸ்டைல், திருமணமான புதுசில் புது இடம் புது என்விரான்மெண்ட், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். அதே மாதிரி உணவு முறை, அம்மா வீட்டில் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவுடனே நான்வெஜ் சாப்பிட்ற கட்டாயம், இந்த மாதிரி எல்லாம் மாறும்பொழுது கொஞ்சம் உடல் எடையும் கூடுது. கூடவே சுற்றி இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் அதுவும் சேர்ந்துருது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடல் ஆரோக்கியங்கிறது கெட்டு போயிட்டு ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு பியர் ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு ஒரு சவிதம் பிரச்சனை இருக்கலாம், பெண்களுக்கு சின்ன சின்ன ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கலாம். சுற்றி இருக்கக்கூடியவங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எப்படி கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா இவங்க எல்லாருமே கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு செயற்கை கருத்தரிப்பு முறைங்கிறது எப்போ போகணுன்னா, ரொம்ப வயதாயிடுச்சு, இல்லை வந்து கருமுட்டை வளர்ச்சியே இல்லை, ஆண்களுக்கு சுத்தமாக விந்து நீரே இல்லை, ஹார்மோன்ஸ் ரொம்ப ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கு, இந்த மாதிரியான சில சில காரணங்களுக்கு தான் நம்ம அந்த முறையை நாடி போகணும். ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்காக ஒரு பதில் சொல்லணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்காக நம்ம செயற்கை கருத்தரிப்பு முறையை நாடி போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி உங்கள் உடலில் ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி சீராக இல்லை, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜென்னுக்கும் சில சில அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்களுடைய தொழில் முறை காரணமாக முன்ன பின்ன ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய பாதி கேமெட்டும் ஹஸ்பண்டோடைய பாதி கேமெட்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையாக உருவெடுக்க போகுது. அப்போது என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை நான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், சிறுதானியங்கள் மட்டும் கொடுக்கணும்,
இல்லை அதுக்கு வந்து நாட்டு சக்கரை மட்டும் கொடுக்கணும், அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவியல் முறை வாழ்வியல் முறை நாங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் உடல்லையும் மணல்லையும் இருந்த அந்த அழுத்தம் ஒரு கருவாக உருவெடுத்ததுக்கப்புறம் உங்கள் கருவிலையே அதுக்கு பிரச்சனை கேரி ஓவராது. ஸோ அம்மாவுக்கு சர்க்கரை நோய் வரலாம், அம்மாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகலாம், அம்மாவுக்கு வழிப்பு நோய் வரலாம், குழந்தைய ஆயுதம் போட்டு எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம், அம்மாவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால குழந்தைக்கு அது கேரி ஓவர் ஆகலாம். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய டிஃபெக்டட் ஜீன்ஸ் ரெண்டும் சேர்ந்து பிறந்த ஒரு குழந்தைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் ஆரோக்கியமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் பிகம் ஹெல்தி, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், என் ஹஸ்பண்டோடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறந்தா கூட என் குழந்தை வந்து லைஃப் டைம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கான விதையை வந்து நீங்கள் கர்ப்பத்திற்கு முன்னாடி இருந்தே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்ப்பகாலம் முழுவதும் வளரக்கூடிய அந்த செடி ஆயுள் முழுவதும் எந்த விதமான உரங்களும் இன்றி ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் வந்து அந்த குழந்தைய எந்த கவனிப்பும் இல்லாமல் விட்டால் கூட அந்த குழந்தையோட ஆரோக்கியங்கிறது நீங்கள் அடியில் போட்ட அந்த அச்சாணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிடுச்சுன்னு நிறைய பேர் கேட்குற கேள்விக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அந்த குழந்தை உங்களுடைய ஆரோக்கியமான கருமுட்டையும் உங்கள் கணவரோட ஆரோக்கியமான விந்தி நீரும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக அது உருவெடுக்கும். அந்த நிலை நிச்சயமாக ஒவ்வொரு தம்பதியினருக்கும் உருவாகும். இது சித்த மருத்துவத்தின் மூலம் நிச்சயமாக சாத்தியப்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.